கிட்டத்தட்ட ஓராண்டு விவசாயிகளின் போராட்டத்திற்கு பிறகு வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்திருப்பது விவசாயிகளிடம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. எதனால் விவசாயிகள் வேளாண் சட்டங்களை எதிர்த்தார்கள் என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்பு வேளாண் சட்டங்கள் குறித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. கடந்த 2020 விவசாய விளைபொருட்களுக்கான விற்பனை, பதுக்கல், விவசாய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஒப்பந்த விவசாய சீர்திருத்தங்களை கையாளுதல் தொடர்பாக 3 அவசர சட்டங்களை அமல்படுத்தியது மத்திய அரசு. அதில் ஒரு மசோதா மக்களவையில் 2020 செப்டம்பர் 15 நிறைவேறியது. மேலும் 2 மசோதாக்கள் செப்டம்பர் 18 அன்று நிறைவேற்றப்பட்டு பின்னர் செப்டம்பர் 20 2 மசோதாக்களையும் செப்டம்பர் 22 ஒரு மசோதாவையும் மாநிலங்களவையில் நிறைவேறியது. இந்திய குடியரசுத் தலைவர் செப்டம்பர் 28 2020 தனது ஒப்புதலை வழங்கியதன் மூலம் வேளாண் மசோதாக்கள் சட்டமயமாக்கப்பட்டன. வேளாண் மசோதாக்கள் குறித்த தகவல்கள் வெளியான பிறகே விவசாயிகளும் பல்வேறு மாநிலங்களில் பல கட்சிகளும் இதற்கெதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தனர். முதலாவதாக விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020. இந்த சட்டம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழலை கருத்தில் கொண்டு விலையை உறுதிப்படுத்தி விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் மூலம் சந்தையில் அதிக அளவில் வரத்து இருக்கும் பொருளையே ஒரு விவசாயி விளைவித்திருந்தால் அந்த பொருளுக்கான விலை மிகவும் குறைவாகவே இருக்கும். எனவே அதிக செலவு செய்து உழைத்த விவசாயியின் முழு உழைப்பையும் இந்த சந்தை பொருளாதாரத்தால் மிகப்பெரிய சந்திப்புக்குள்ளாகும். இரண்டாவதாக வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம். இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருளை மாநிலம் தாண்டி இந்தியா முழுக்க எந்த வியாபாரியிடமும் விற்றுக்கொள்ளலாம் எனவும் இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கொடுக்கும் என்கிறது அரசு தரப்பு. ஒழுங்குமுறை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்களுக்கு அரசே ஆதார விலை நிர்ணயித்து வருகிறது. இதனை சற்று உயர்த்த வேண்டும் என்றுதான் விவசாயிகள் கூறி வந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் சிறு குறு விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வெளி மாவட்டத்துக்கோ அல்லது மாநிலங்களுக்கோ எடுத்து சென்று விற்பனை செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். இது விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம் அல்ல, பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான சட்டம் என்பது விவசாயிகளின் வாதம். கடைசியாக அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. பொதுமக்களின் உணவு தேவைக்கு அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றை பதுக்கி வைப்பதற்கோ அல்லது ஏற்றுமதி செய்யவோ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் தடை விதிக்கிறது. இதனை திருத்தம் செய்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உணவு தானியங்கள் உள்ளிட்டவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்தே நீக்கியிருக்கிறது. எனவே மேற்கண்ட பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை என்கிறது புதிய சட்டம். இந்த சட்டம் மூலம் பெருநிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை அளவுக்கு அதிகமாக வாங்கி இருப்பு வைத்துக் கொள்வதோடு அதனை கொள்ளை லாபத்திற்கு விற்று லாபம் சம்பாதிக்க இந்த புதிய சட்டம் அங்கீகாரம் அளிக்கிறது என்பதுதான் விவசாயிகளின் விவாதம். ஆக விவசாயிகளுக்கு எதிராக உள்ள இந்த 3 சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா, கேரளா உட்பட பல மாநில விவசாயிகள் போராட்டத்தில் குதித்தனர். பஞ்சாபில் கிட்டத்தட்ட 1 மேலாக ரயில்வே சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் காலச்சூழலாலும் தற்கொலையாலும் விபத்திலும் சிக்கி உயிரிழந்தனர். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது தொடர்பாக விவசாயிகளிடம் 7 பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று எதுவுமே முடிவுக்கு வரவில்லை. மத்திய அரசின் பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை என கூறி விவசாயிகள் தங்களது போராட்டங்களை தொடர்ந்து கொண்டே தான் இருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று மக்களிடம் உரையாடிய பிரதமர் மோடி விவசாயிகள் எதிர்க்கும் 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களால் அனைத்து தரப்பு விவசாயிகளையும் திருப்திப்படுத்த முடியாததற்கு வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, டெல்லி எல்லை உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 3 வேளாண் சட்டங்களையும் முறைப்படி திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக தாம் செய்யும் அனைத்தும் நாட்டுக்காக மட்டுமே என உருக்கத்துடன் கூடிய பிரதமர் மோடி, இந்தியாவின் கனவை நனவாக்க தொடர்ந்து கடினமாக உழைக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். 1.5 தொடர் போராட்டத்தில் போராடிய விவசாயிகளுக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக மாநிலந்தோறும் விவசாயிகள் இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
இருப்பினும் மூன்று வேளாண் சட்டங்களும் முறைப்படி வாபஸ் பெறப்படும் வரை போராட்டம் ஓயாது என பாரதிய விவசாயிகள் சங்க தலைவர் ராகேஷ் டிகாயத் அறிவித்திருக்கிறார். தங்களின் போராட்டங்களுக்கு பிரதமர் மோடி பணிந்து விட்டதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள விவசாய சங்கங்கள் இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனா்.